ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஆட்டம் பாரு, திருப்பூர்னா தாருமாறு. எல்லாம் இங்கே நல்ல நேரம், நம்பிக்கை, ஒன்றா சேரும் திருப்பூர் தமிழன்ஸ். எஸ், அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் சீசன் 6 வர 23rd ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லா டீமை பற்றி பேசிட்டு வரோம். அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட பொட்டென்ஷியல், பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் டு பிளே ஆஃப். இன்றைக்கி வந்து iDream திருப்பூர் தமிழனை பற்றி பேச போகிறேன். வெரி குட் டீம் தான் அது. பட் லாஸ்ட் 2 சீசனாக நம்பர் 8 தான் வந்தாங்க, லாஸ்ட்டாக தான் வந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கு கீழே போக முடியாது. இனிமேல் மேலே தான், ஏர் முகம் தான், கிளைம் அப் அந்த லேடர். மெயின் ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ குட் டீம். தினேஷ் கார்த்திக் வேறு வந்துட்டார்ல, ஏன் கமெண்டர் பாக்ஸ்லாம் விட்டுட்டு ஆர்சிபியில் கலக்குன்னு கலக்கி 183 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஹோல் ஐபிஎல் 74 மேட்சில் ஏ கார் தி அவார்ட் ஆல்சோ பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்னு, பெஸ்ட் ஃபினிஷர்னு. அவரோட ப்ரெசன்ஸை ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இவங்களுக்கு. ஏன்னா அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபீல்டு செட் பண்ணுறது, எத்தனை பேர் கூட விளையாடிருக்கார் அவர். எஸ் ஆம்பிள் இன்னும் பொட்டன்ஷியல். 2007 வேர்ல்ட் கப் கூட 7 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சவர். ஸோ வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எம் மொஹம்மத். நிறைய அட்வைஸ் கேட்டுக்கலாம் பாய்ஸ், நீங்களும் வந்து நிறைய கற்றுங்க, நிறைய கேள்விகள் கேளுங்க விளையாடுறவங்களாம். கண்டிப்பாக அவர் உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணுவார். ஸோ மெயின் ப்ளஸ்ஸே அவங்களுக்கு தினேஷ் கார்த்திக் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர். ரைட், எம் மொஹம்மத் தான் அவர் கேப்டனு. அவரும் ஒரு நல்ல பிளேயர், ஆக்சுவலி போலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர். போன சீசனில் கூட 3 விக்கெட் எடுத்தார் ஒரு மேட்சில் நல்ல ராயல் கிங்ஸ்க்கு எதிராக. 4 விக்கெட் எடுத்தார் லைக் அப் கோவை கிங்ஸ் எதிராக. லாங் ஹேண்ட் யூஸ் பண்ணி திடீர்னு வந்து 2-3 சிக்ஸ் அடிச்சுடுவார். இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். மான் பாப்னா மெயின் அவங்களுக்கு, லெஃப்ட் ஹேண்டர், டாப் ஃபோரில் விளாட்றாரு. லெஃப்ட் ஹேண்டர் ஆல்வேஸ் ஸ்டைலிஷ் நான் சொல்கிறது தான். பிரையன் லாரா, யுவராஜ் சிங், கங்குலி, சயித் அன்வர், ஹேடன், ஹசி, ஏன்னோ யூ நேம் இட், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். 72 அடித்தார் நல்ல ராயல் கிங்ஸ்க்கு எதிராக. அப்புறம் ஒரு 52 அடித்தார் திண்டுக்கல் டிராகன்ஸில் போன சீசனில் சொல்கிறேன். ஸோ ஈ கேன் பேட். ஏன்னா அந்த எண்டில் வந்து சரியான ஆட்கள் இருந்தாலும் அப்பப்போ விக்கெட் விழுந்துச்சு. ஃப்ரான்சிஸ் ராக்கின்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர். 58 அடித்தார் சேலஞ்ச் பாட்டன்ஸுக்கு எதிராக, டக்குன்னு போலிங் வர போடுவார். வெரி குட். அண்ட் அனிருதா ஸ்ரீகாந்த் இருக்கார், நம்ம சீக்கா பையனாச்சா, எப்படி மறக்க முடியும். ஸ்ரீகாந்த், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தோட பையன் அனிருதா ஸ்ரீகாந்த். உங்களுக்கு தெரியும், ட்ரேடிங்கில் இந்த சீசன் இங்கே விளாட போகிறாரு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், சிஎஸ்கேவுக்கு விளாண்டார். 16 வயசுலேயே டெபு ஆச்சு அவருக்கு 2003. அவங்க அப்பா சீக்கா ஸ்ரீகாந்த் நிறைய வாட்டி நான் ஷார்ஜாவில் மீட் பண்ணியிருக்கேன். அவரோட 2 இன்னிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஷார்ஜல், ஐ திங்க் 1986, மேல்கம் மார்ஷல் லேட்டு, அவர் இவரோட இல்லை போல மார்ஷலு. அவர் போடுறார் ஃபாஸ்ட் பாலர்னா செம ஃபாஸ்ட் பாலர் அவர். அவரை ஒரு ஷார்ட் பிச் பாலில் பேக்வுட்டில் போய் ஒரு புல் பண்ணுவார் பாருங்கள், ஸ்கொயரில் டக்குன்னு கண்ணு முடுறதுக்குள்ளே 6. அடுத்த பால் பேக்வுட்டில் போய் ஸ்கொயர் கேட்டு கவர் டிரைவ் 4. பிரமாதமான ஷார்ட்ஸு. இன்னொன்று சொல்லணும்னா 1986 லாஸ்ட் பாலில்மே அந்த 6 அடித்தார். அந்த மேட்சில் கூட இவர் 75 அடித்தார் நம்ம ஸ்ரீகாந்த். அப்துல் காதரை 3-6 அடித்தார். அப்போ அப்துல் காதர் வந்து ஷேன் வான் மாதிரி, ஷேனோட பெரிய பிளேயர், அப்போ போலர், லெக் ஸ்பின்னரு, மேஜிஷியன் லெக் ஸ்பின்னர். அவர் 3-6 கன்சிக்யூட்டிவாக ஷார்ஜாவில் சீக்கா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, அவரோட சன்னு ஈஸ் ஆல்சோ அட்டாக்கிங் பிளேயர். கண்டிப்பாக அவரோட இன்புட் இருக்கும், ஈ வில் பிளே வெரி வெல். ஸோ இவங்களே உங்களோட ப்ளஸ்ஸு. அண்ட் எஸ் சித்தார்த் இருக்கார், 41 அடித்தார் போன சீசனில் நல்ல ராயல் கிங்ஸ்க்கு எதிராக. எம் ஆஷிக்கு தான் விக்கெட் கீப்பர். சம்டே ஓப்பன் பண்ணார், சம்டே நம்பர் 3 வந்தார். இப்போ சரியாக இல்லை. மோஸ்ட் பிள்ளை தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பிங் போனால் 4 நம்பரில் வந்தே அவனு. தினேஷ் கார்த்திக் நம்பர் 4 வந்து விக்கெட்டும் ஸ்டடி பண்ணுவார், ஃபினிஷிங் பண்ணுவார். அந்த எண்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்டிங் ஆர்டரை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை. ஸோ ஆஸ் போலிங், போலிங்கில் பார்த்தா அட்டாக் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டைமென்ஷன், ரைட் ஆர்மாக இருக்குது. ஆமாம், ராஜ்குமார் இருக்கார் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். அப்புறம் தாமரை கண்ணன், அவரும் நல்ல போலர். எம் முகமது கேப்டன், ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஒரே மாதிரி இருக்கும், பட் எனிமே கொஞ்சம் வேரியேஷன் ஸ்பீடு இருக்கும். எல்லாருமே பேட்டிங் வேறு பண்ணுவாங்க. எம் முகமது பேட்டிங் பண்ணுவார் சொன்னால், ராஜ்குமார் ஒரு மேட்சில் 42 அடிச்சார் 28 பாலில், 3-6 மதுரை பேந்தர்ஸுக்கு எதிராக. போன சீசன் நடந்ததுலாம் 2 ஸ்பின்னர் இருக்காங்க, குவாலிட்டி ஸ்பின்னர் மோகன் பிரசாத் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ், அண்ட் டிடி சந்திரசேகர் இப்போ எடுத்திருக்காங்க ட்ராப்பில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ். ரெண்டு பேரும் பிரமாதமான ஸ்பின். லெஃப்ட் ஆம்னாலே லெஃப்ட் ஆம் தான், லெஃப்ட் ஆம் டெஃபினெட்லி ட்ரபிள். நம்ம ஜடேஜா, அக்சர் பட்டேல், மிச்சல் சாட்னர், லிஸ்ட் வில் கோவான், ஏன்னோ ரங்கண்ணா ஹெராத், ஸ்ரீலங்கா ரிட்டர்னான ஒராட்டோ, இமாத் வசிம், பாகிஸ்தான், லிஸ்ட் கோஸ் ஆன். அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ராப்பில் எடுத்த சுரேஷ்குமார் அண்ட் ஆனந்த் சுப்பிரமணியன், அபிஷேக் ஹெக்டே, இவங்க எல்லாமே வெரி குட் பேட்ஸ்மேன், ஃபென்டாஸ்டிக் சீனியர் பேட்ஸ்மேன். இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், வில் வெயிட் அண்ட் சி. இவங்க கோச் பண்ண போகிறது அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு ஃபார்மர் கிரிக்கெட்டர் யோ மகேஷ் இஸ் எ வெரி குட் பிளேயர். அவரோட சூப்பர்ஷனில் தான் விளாட போகிறாங்க. தினேஷ் கார்த்திக் எந்த நம்பர் விளையாட போகிறாரு, அவரை சுற்றி தான் டீம் வந்து பில்டப் ஆகும். இப்போ நல்ல வேலை ஃபஸ்ட் மேட்ச் 27 தான் உங்களுக்கு வருஷம் சார், ரூபி திருச்சி வாரியர் நெல்லையில். ஏன்னா 20 வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக மேட்ச் இருக்குது. தினேஷ் கார்த்திக் உங்களில் 1 வீக் வந்துடுற ஜாயின் பண்ணுவார். 2 மேட்ச் மத்தியானம் இருக்குது, வெயிலில் பார்க்குறீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு. 3:45 நெல்லை ராயல் கிங்ஸ் கூட 10th July, லைக் அ கோவிங் 16th July. எனிவே, இதுதான் மொத்தமாக இவங்களை பற்றி ப்ளஸ்ஸு அட்வான்டேஜஸ். மேட்ச் நெருங்க நெருங்க ப்ரிவியூ போடுறேன் நான் ஒவ்வொருத்தர் கூட விளையாடும் போது. ஓப்பனிங் போன சீசன் எஸ் அரவிந்த், எஸ் தினேஷ் பண்ணாங்க, அவ்வளோ காம்பினேஷன் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுனால ஒருத்தரான லாங்காக விளையாடிட்டு போனோம்.
அதனால கிளிக் ஆகல. பட் இந்த வாட்டி ஐம் எக்ஸ்பெக்டிங் இட் வில் பி அ குட் ஓப்பனிங் பேர். ஐம் ஷுர் அனிருதா ஸ்ரீகாந்த் வில் ஓப்பன். இட்ஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. சிஎஸ்கேல ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரைட், இதுதான் மொத்தத்தில் நான் அப்டேட் பண்ணலான்னு. அண்ட் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நம்ம லீக் பெருமையாக இருக்குது. நம்ம ஊர் நம்ம கெத்து செகண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீக் இன் இந்தியா ஐபிஎலுக்கு அப்புறம். யூனோ ஈகர்லி வெயிட்டிங். உங்களை மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வரும், ஹாட் ஸ்டாரில் வருது, தமிழ் காமெண்ட்ரி இங்கிலீஷ் காமெண்ட்ரி என்னோடய ரிவ்யூ வரும். சில மேட்சஸ் நான் கிரவுண்ட்லேருந்தே கூட கவர் பண்ணுவேன். உங்களோட ஆதரவு தெரியுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.